Hi friends, vanakkam, welcome back to the channel BeYouDefining. So இன்னைக்கு vlog la vandu pathina oru day in my life vlog da. So nariya vlogs ipo vandu ungalku pidichirukanaala na indhe format la vandu kudukuren, nariya tips um tricks um vandu share pandren. So regular ah vandu paarenga. Fine, இன்னைக்கு vandu vyalakalama kaalaiyila naanum avarum vandu ready aayitom. Pakkathula irukka kovilukku meenachi sundareswarar kovilukku vandu kelambi porom. Ipo recent ah naanga vandu anga oru committee member la naanga vandu member aananaala so regular ah porom. கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு பூசைக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பழம் வாங்க போயிருக்காரு. பசுமாடு இருக்கு உள்ளார. ஸோ நல்ல நாள் அதுமா, நல்ல விசேஷ நாள் அதுமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால அகத்திக்கீரையும் இது நான் லைக் நேற்று வந்து சாயந்தரம் வாங்கி வச்சிருந்தேன், கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அண்ட் இப்போ அவர் வந்து பழம் வாங்கிட்டு வர்றாரு, அப்புறம் பூஜை சாமானம். ஸோ சாமியெல்லாம் நல்லா திருப்தியை கும்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்க. பாய். கோவில் தரிசனத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. பெரிய கோவில்ல இதாங்க கோவில் வீட் பக்கத்துல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பதான் இந்த வாரத்துல நான் ரெண்டாவது தடவை இங்க வரேன். அண்ட் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஓகே, இன்றைய நாள் இன்னைக்கு இப்படி ஆரம்பிச்சது. ஸோ வீட்டுக்கு போகலாம் வாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கடகட கடன்னு சப்பாத்தி, குருமா, சக்கரவள்ளி கிழங்கு இதுதான் எங்களோட காலையில் மெனுவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி நான் அகாடமி வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே அகாடமியில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். அகாடமி வந்தாச்சு. இன்றைக்கி அகாடமியில் வந்து கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெஹந்தி செஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மெஹந்தி கிளாஸில் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா எப்படி வந்து மெஹந்தியை வந்து மிக்ஸ் பண்ணுறது, கோன் குலாரை எப்படி போடுறது, அதுக்கப்புறமேட்டு டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அதோடய ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா பிக்கப் பண்ணி அவங்க பாட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி, அதாவது மெஹந்தி கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ட்ரேப்பிங் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன் டு நெயில்ஸ், ஃப்ளார் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா December 8th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 15 days கிளாஸ். அண்ட் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அகாடமி விட்டு வெளியே போகும்போது ஒரு பிரைடை ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒன்றும் தெரியாமல் நீங்கள் வந்தாலுமே பேசிக், அதாவது ஜீரோ நாலேஜ், எனக்கு மேக்கப் பற்றி எதுவுமே தெரியலனாலும் இங்கே வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் 15 days உங்களுக்கு அதோட அவுட்புட் கொண்டு வர முடியும். நான் அவுட்புட் வந்து வராமல் உங்களை இந்த அகாடமி விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இத்தனை பேட்சஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளியே வந்து போகிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட், ஜாயின் த கிளாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரெஸ் ஹால் வீடியோ வந்து காமிக்க போகிறேன். நான் அமேசானில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்து எனக்கு கைக்கு ரீச் ஆனோடனே அதெல்லாம் வேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். எக்ஸ்பெக்டட் வர்சஸ் ரியாலிட்டி. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சேன் அண்ட் ரியாலிட்டியில் எனக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் மாதிரி, ஒரு சிலது வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து கவுன் மாதிரி டாப்ஸ் மாதிரி எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து பாருங்க. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு நம்மளோட ட்ரெஸ் ஹால் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சுடிதார், சாரி அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடில் வந்து போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் இப்போ காமிக்க போகிறது ஒரு கைண்ட் ஆஃப் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்லீவ் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைட் கொடுக்கும், எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி ஷேப் கொடுக்கறதுக்கும் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. பர் சாரிங்க, பில் இருக்குது. ஸோ பின்னாடியும் எலாஸ்டிக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து கைண்ட் ஆஃப் காஃப் லென்த் வரைக்கும் வர ஒரு மேக்ஸி ட்ரெஸ். ஓகேங்களா? நடுவில் இங்கே வந்து ஸ்லிட் இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனால கீழே ஒரு வந்து பேண்ட் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் லெகின்ஸ் வந்து அடியில் வந்து வேர் பண்ணிக்கலாம், லைக் 3/4 பேண்ட்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடி வந்து நீட்டாக அந்த அழகாக ஷேப்பாக கொண்டு வந்து காமிக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார் நெக், வெரி வெரி நைஸ். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
நீட்டாக எலாபரேட்டாக அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கீழே கீழே இறங்குது தான், இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இறங்குது. அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. இங்கே டைட்டாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இன்னும் இங்கே கொஞ்சம் அடித்தா இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ஒரு பியூட்டிஃபுல் இந்த கலர் கிரே ப்ளூ கான்செப்டில் உள்ள ஒரு கலர். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் டைப்பில் வருது, தைஸ் நீ கிட்ட வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து செட் ஆகல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் பார்ட் கிட்ட வந்து அந்த யோக் பார்ட்டில் வந்து இந்த ஒரு ஃப்ரில்ஸ் வந்து வச்சுருக்காங்களே, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருந்தா நல்லா இருக்கணும் அப்படின் மாதிரி ஃபீல் ஆகுது. மாடலுக்கு இருக்கிறது பார்த்து நம்ம வாங்கினா சத்தியமாக பல்பு வாங்குவோம் அப்படின் மாதிரி எனக்கு இருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, ஓகேவா? சீரியஸாக யாருமே வாங்கிடாதீங்க, நான் வாங்கி பல்பு வாங்கிட்டு அந்த யூசிட் வாங்கிடாதீங்க. அண்ட் இன்னொன்று என்னடானா, நான் முன்னெல்லாம் வந்து நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் டாப்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஆஃப் லேட்டாக நான் வந்து சுடிதாரு, அதுக்கப்புறமேட்டு இந்த அது என்னது சாரி அதெல்லாம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்கும், ஆனால் வந்து மறந்துட்டேன் இதெல்லாம் வாங்குறது. ஆனால் இப்போ தான் வந்து சரி பேக் டு த ஃபார்ம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணதில் இதில் வந்து பயங்கர பல்பு வாங்கிட்டேன். அண்ட் எனக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து பிடிக்கும், பட் மோர் ஆஃப் டு தி ட்ரெடிஷ்னல் சைட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் பிடிக்குமா, ட்ரெடிஷ்னல் சைட் பிடிக்குமா, எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் டாப். ஆக்சுவலாக வந்து இது பெப்ளம் டாப் மாதிரி. அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான். அதனால தான் நான் வந்து இந்த ஷாலு இந்த முடியெல்லாம் போட்டு வந்து மறைச்சிட்ருக்கேன். ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனால இதுக்கு மேலே ஓவர் கோட் இல்லைன்னா இந்த மாதிரி துப்பட்டா வச்சு நம்ம மறைச்சி அழகாக ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நம்ம சேனலில் நிறைய ஸ்டைலிங் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் இது வந்து ஒரு பெப்ளம் டாப். கீழே வந்து என்னோட என்கிட்ட இருக்க ஒரு ஸ்கர்ட்டோட வந்து பேர பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நெட்டட் துப்பட்டா. இதில் வந்து கீழே இந்த சைடில் வந்து பீட்ஸ் இருக்கும், அண்ட் இந்த சைடில் வந்து உங்களுக்கு லேஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, எத்னிக் லுக்குக்கு இது வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ அடுத்தது இது ஒரு பிளவுஸ், ஓகேங்களா? இந்த பிளவுஸ் வந்து செம்ம செம்மையாக இருந்தது அந்த பேஜில் பார்க்கும்போது, வா அப்படின் மாதிரி நான் வாங்கினேன். வாங்கி எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய சைஸ் ஆப்பு. இந்த டாப்பால் எனக்கு ஆப்பு போடுறேன், கை தொலைபுடந்தளபுலன்னு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மேலே ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் பத்தவும் இல்லை. செஸ்ட்கிட்ட டைட்டாக இருக்குது, கை ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ ஃபிட்டிங் சுத்தமாக பார்க்கல. வச்சு பார்த்துட்டு யூ யூ இதை கண்ணாடி என்னாலே கண்ணாடியாக தான் பார்க்கலாம், கண்ணாடியில் பார்க்க முடியல. உங்ககிட்ட எப்படி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு தலையை சுற்றி அப்படியே தூக்கி வீசிக்கணும். மேபி நாமளே டிசைன் கூட பண்ணலாம், பட் மெட்டீரியல் வைஸ் இட்ஸ் குட். ரொம்ப நல்ல ஒரு இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு மாடல் மாதிரி இருக்குது. மற்றபடி செம்ம சொதப்பிடுச்சு, வேண்டாம் வாங்கிடாதீங்க. ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாவ்னு இருந்தது, ரியாலிட்டி செம்ம சொதப்பிடு. அடுத்தது இன்னொரு, ஓ ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி என்ன சொல்கிறது, மாடலுக்கு போட்டு அப்படி கோவா பீச்சில் போய் அப்படியே கேரளா போட்டு அப்படி காய் நினைக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. மேபி லைக் ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். அண்ட் கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்குது சொல்கிறது, இது நல்லா இருக்கா நல்லா இல்லை ட்ரெஸ்லையாக சேர்த்திக்கிறது. பட் டெஃபினட்டாக சின்ன பொண்ணுங்களுக்கு, அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். அண்ட் பாடி ஸ்ட்ரக்சரும் இருக்கணும், அப்போ தான் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் டைட் பாடி ஹக்கிங் ட்ரெஸ் மாதிரி, அதனால எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வந்து தெரியும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் தயவு செய்து வாங்கிடாதீங்க. வாங்கி எனக்கு செம்ம பல்பு, இதுவும் வேண்டாம். ஸோ அடுத்தது ரெண்டு டாப், இந்த மாதிரி ஒரு வீ நெக் டாப். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்லீவ்லெஸ். ஸோ யாராச்சும் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு வந்து பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த ஒரு டாப் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேண்ட்டோட பேர் பண்ணிக்கலாம், ஸ்கர்ட்டோட பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ப்ளவுஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளவுஸாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் அடுத்தது இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ப்ளவுஸ் டைப்பில் தான் வரும், லைட்டாக மெட்டீரியல் மாதிரி நல்லா எக்ஸ்பேண்டபுளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஸ்லீவ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃப் வச்சு கொடுத்து நல்ல ஒரு ஸ்லீவ் இருக்குது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்ட். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வி நெக் மாதிரி இருக்குது. இதை வந்து லைக் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாகவும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா லைக் இது ஸ்கர்ட்டோட பேர் பண்ணிக்கலாம், ஜீன்ஸோட வந்து பேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை வந்து
பிளவுஸ் சாரிக்கு பிளவுஸாக கூட நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டிஃபரன்ஸ் இதை வந்து நான் வாங்க அமேசான் வந்து வாங்கினேன். செம பல்க் வாங்கின மூமெண்ட்டும் இருக்கு. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் சிலது செட் ஆகாமலும் இருக்கு, சிலதெல்லாம் வா பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் இப்போ போட்டு காமிச்சதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வரும்போது அது என்ன ஏதுன்னு ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எஸ் பை. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம் வந்து சொல்றோம். இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஆப்பம் சொல்றோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து ஆப்பமே சுட்டுறது இல்ல, இப்பதான் சுட்டுக்கோ. அதனால மேடம் தான் சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சேர போட்டு மேடம் நின்னு ஆப்பத்தை சுட்டு இருக்காங்க. அதுல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க குருமா ஆப்பம் வித் குருமா. ஐயோ நோடி அங்க பேசிட்டே நான் இங்க வந்து பண்ணிட்டேங்க. கார்கள் ஐயோ இத்துணுன்னு குழந்தை ஆப்பத்தை சுடுறாங்க பாருங்களே. எப்பப்ப அப்புறம் வருமா இன்னைக்கு உருண்டை? ஏய் இருமா நானும் கவர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் வந்து ஆப்பை சுடணும். இந்த ஆப்பமும் வேஸ்ட் தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். கரெக்ட் ரேஷியோ வர வரைக்கும் நீங்க ஊத்தி 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 விளையாடிட்டு இருக்கணும். ஸோ ஆப்பம் வித் குருமா இன்னைக்கு எங்களோட நைட் டின்னரு. அண்ட் நிறைய ப்ளூபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம்லாம் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. வெந்தியம் தாங்க, வெந்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற வைக்காம டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு போட்டாங்கன்னா அதனால ஒன்றுக்கு ரெண்டாக அரைஞ்சிருக்கு. அதனால கசப்பேறிடுது. பட் மற்றபடி குழம்போட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக தான் இருக்கு. அகலமா இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, குளியா இல்ல. எல்லாம் தொடக்கணும். இத முடிச்சிட்டு மொத்தமா தொடச்சுக்கலாம். பயங்கர பசி. சாப்பிட்டு முடிச்சாச்சா தன்மை? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாப்பா? குளிக்க கூட இல்ல, பயங்கர டயர்டா இருக்கா. சரி சாப்பிட்டுட்டு போய் குளிக்கலாம். ஓகே. வியாழக்கிழமை ஈவினிங் பூஜை போட்டால் எங்கள் வீடு இப்படிதான் புகை மண்டலமாக இருக்கும் பாருங்க. நான் தெரியுதுங்களா? இதா ஏதோ ஹெவனில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்களேன். தெரியுதா? 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 ஸோ இங்கே இருக்க சாய்பாபாக்க பூஜை போட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஹாய். ஸோ என் முகம் வந்து எட்டில் தெரியுதா? நான் வெளிச்சத்துக்கடியில் தான் நிற்கிறேன். பட் ஈவினிங் வந்து பூஜை போட்டோடனே இப்படி தான் நாங்கள் அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே அழகாக வந்து வச்சுருப்போம். ஸோ ரொம்ப மனசுக்கு இதமாக நிம்மதியாகவும் இருக்கும். அண்ட் இப்போ பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் வந்து அவங்களுக்கு ஆப்பம் ஊற்றிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து போய் கொஞ்ச நேரம் வந்து ரெஃப்ரெஷ் ஆக போகிறேன். முதுகெல்லாம் சம வலிக்குது, எனக்கு ஃபுல் டயரிங்காக இருந்தது. கொஞ்சம் உட்காந்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருந்ததா, அதனால் இனிமேல் தான் போய் ரெடி ஆகணும். அண்ட் அந்த சீரம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு க்ளோ இருக்கு, சாஃப்ட்னஸ் அப்பெல்லாம் இருக்கு. தட்ஸ் சோ வெரி நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெட் கவர் வந்து போடணும். பெட் எல்லாம் வந்து கவர் போட்டு நீட்டாக பண்ணணும். இந்த இடத்த இனி அதுதான் அடுத்த வேலை. இந்த இடம் இந்த இடம் ஓகேங்களா? அப்படியே வச்சுட்டு போனபடியே இருக்கு. இனிதான் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஐயோ அம்மா முடியலைங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு.
அட்மி கொண்டாடுறோம். புது பெட்டிங் கொல்ட் ஏன்னா நைட் போ இன்னும் இல்லைங்க அப்படி உள்ள பூந்து படுத்துக்கிட்டிதான் அவ்வளவுதான். லைட் ஆஃப் பண்ணா இது இருட்டுல கலர் கலரா போடுறாங்க. வேணா பார்த்தா ராமராஜ் ஃபேன் நினைப்பாங்க. தன்மை ஒரே குஷி. மேடம் குளிக்க சொன்னா குளிக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ எங்க பெட்டிங் வந்து நாங்க என்னென்னமோ பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது புதுசா வாங்கின ஒரு குவில்ட், அதை வந்து போட்டிருக்கோம் நாங்க. ஆனா இது எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் வேற கலர் ஷேடு வந்து கொடுத்துருப்பேன். முடிச்சாச்சு. ஐயப்பா நான் இனிமேல் போய் குளிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க போறேன். டூ டயர்ட் ஃபார் த டே. இவங்க அப்பாவும் பொண்ணும் ஒவ்வொரு சுவிட்ச் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைட்ல வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கேன். ஏன் ராஜு இன்னும் முடிக்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை, நான் இதுக்கு மேல பேசுறேன். பை, நாளைக்கு பார்க்கலாம். அவளும் நாளைக்கு உங்களை பாப்பாங்க.